அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நோய்களிலேயே எனக்கு பிடித்த நோய் வந்து ஜுரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபீவர் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? நாம் இப்படி சொல்லுவோமா, சொல்ல துணிவோமா? ஏனென்றால் ஜுரம் என்பது மற்ற நோய்கள் மாதிரி கிடையாது. ஒருவருக்கு ஒரு ஜுரம் ஏற்பட்டால், காய்ச்சல் ஏற்பட்டால் உடல் முழுவதும் அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். அவர்கள் கூறுகிறார்கள், அந்த பாதிப்பு வாயில் இருக்கும்போது நான் வாயினால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அந்த பாதிப்பு கண்களில் இருக்கும்போது கண்களால் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அந்த பாதிப்பு கைகளில் இருக்கும்போது கைகளால் செய்த பாவத்தை அல்லாஹ் சுபானத்தால் மன்னிப்பான். அந்த பாதிப்பு கால்களில் இருக்கும்போது கால்களால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். சுபஹான் அல்லாஹ். எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள், நாம் எப்படி இருக்கிறோம்? சுனன் இப்னு மாஜாவில் இருக்கக்கூடிய ஹதீஸ், நிச்சயமாக ஒரு இரும்பிலிருந்து துருக்கரை போவது போல் இந்த காய்ச்சல், இந்த நோய்கள், இந்த காய்ச்சல் ஒரு மூமினுக்கு அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிடுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.